வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை சேனலில். இப்போ என்ன நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கெட்டில் வந்து கை உயரம் 22 இன்ச் கை, பெரிய கை, ஃபுல் கை வந்திருக்கு. சரி, அந்த கையை நம்ம வந்து அப்படியே அதில் இருக்கிற அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க, அதுவும் நம்ம தைச்சி கொடுத்தது தான். அந்த அளவு ப்ளவுஸ் சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கையெல்லாம் அப்படியே சேமாக வச்சுக்கோங்கன்னு. அந்த கையை மட்டும் நான் அப்படியே வெட்டுறேன் மார்க் போட்டு. சின்ன வீடியோ தான், இதை நீங்கள் அப்படியே பார்க்கட்டும், உங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்றதுக்காக நம்ம நண்பர்களோட பகிரலாம் அப்படின்றதுக்காக பகிர்றோம். வாங்க பார்ப்போம். இப்போ இது வந்து கோடு இருக்குது, ஸ்ட்ரைட் கோடு இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ ஒரே சைடு அப்படி போடுறேன். கோடை தான் நமக்கு ஸ்ட்ரைட் பண்ணணும், கை வந்து ஸ்ட்ரைட் இந்த இதில் வந்து ஸ்ட்ரைட் வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட போகிறேன். இப்போ இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், ஏன்னா அதே அடிங்கியில் ஒரு பக்கம் மட்டும் ஜாயின்ட் போட்டுக்கலான்னு. ஏன்னா ரொம்ப கிட்ட வச்சோன்னா பத்தாது, ஏன்னா ஒரு சைடாக இருக்குது இல்லையா கோடு இருக்கனால. இதே டபுள் சைடாக அப்படி இருந்து போட்டால் 22 இன்ச் கை வரல. இப்படி போட்டோன்னா ரெண்டு சைடு இப்படி போடுற மாதிரி இருந்தால் 22 இன்ச் வரல, அதனால் இப்படி போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ ஒரே சைடாக போட்டோம்னா அடிங்கையில் மட்டும், இங்கே அடிங்கையில் மட்டும் ஒரு கை பக்கம் மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். கரெக்டாக இங்கேலாம் வந்து உள்ளே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா இதில் லைனிங் கிடையாது, இதுதான் ஒரிஜினல் லேவும், ஒரிஜினல் அளவும் இது தான். லைனிங்கில் வெட்டி ஃபுல் கைக்கு வந்து லைனிங் வச்சா சரி வராது, நல்லா இருக்காது. த்ரீ ஃபோர்த் கைக்கும் ஃபுல் கைக்கும் லைனிங் நம்ம எப்பவுமே வைக்க மாட்டோம். அதே கை வேறு 11, 11, 11.5, 10 அந்த மாதிரி ஆஃப் ஹேண்ட் வருதுன்னா அதுக்கு லைனிங் வச்சுக்கலாம். இப்போ அதனால் இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே கரெக்டாக அப்படியே ஃபுல்லாக சரியாக வச்சுக்கிட்டு, ஏன்னா உள் துணி இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு அந்த அளவு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்க ப்ளவுஸு. கை அப்படியே இந்த இதில் இருக்கிறத அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க. லைனிங் இல்லாமல் வெட்டுறதுனால அப்படியே ஒரிஜினல்லே வெட்டுறோம் நம்ம. இப்போ கை லென்த்து மட்டும் இதில் நான் மார்க் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மடிக்கிறதுக்கு இதில் பார்ட்ரு வருது, அதனால் பாதி பார்ட்ரு மார்க் போட்டுக்கலாம், மடிக்கலாம். பாதியை மார்க் போட்டுட்டு இங்கேருந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இதில் பார்ட்ரு வந்து பாதி தெரியும், ஒரு 3/4 இன்ச் தெரியும். இது அப்படியே எந்த ஒரு இதுவுமே செஞ்சே பண்ணாமல் அப்படியே இதில் இருக்கிறத அப்படியே மார்க் போட்டு, அதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு வெட்டிட்டோம்னா பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியாக வந்துடும். கரெக்டாக அப்படியே வெட்டியாச்சு, அப்படியே மார்க் போட்டு விட்டுருவோம். இது ஆல்ரெடி இது நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. இது இப்போ ஒரு தட்டு நான் அதுக்கு தான் வளர்த்து விட்டுருந்தேன். இப்போ ஒரு கை ஒரு தட்டில் ஜாயின் தேவையில்ல, இன்னொரு தட்டில் மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். இது ரெடி ஒன்று, அப்புறம் பிடிக்கிறது எக்ஸ்ட்ரா துணி ஒன்று. இதில் இருக்கிற மாதிரியே அப்படியே நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி என்ன இதில் வருதோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுறோம். சின்ன கை மாதிரி நான் அப்படியே டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ திரும்ப நான் அப்படியே வச்சு இதில் அப்படியே மார்க் போட்டேன். சின்ன கை நம்ம மார்க் போட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். உயரம் சரியாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், அப்படியே இப்போது நம்ம இதுமாதிரி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரே லெவலாக மார்க் போட்டோம்னா நம்ம அந்த ஒரே அளவாக பிடிச்சோம்னாலே சரியாக வந்துடும். முனங்கை சரியாக வச்சுட்டு, ஏன்னா இங்கே அங்கங்கே ஃபுல்லாக அளக்க வேண்டிய தேவையில்லை. இது கரெக்டாக இதில் இருக்கிறத நம்ம அப்படியே ஒரே மாதிரி மார்க் போட்டுக்கோம் இல்லையா, அந்த இருக்கிறத அந்த தடத்துக்கு அப்படியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு இல்லாமல் சும்மா கூட குறையாக எடுத்துட்டோம்னா, ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக அளக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு அளவு இருக்கும், இங்கே ஒரு அளவு இருக்கும், இங்கே ஒரு அளவு இருக்கும், இங்கே ஒரு அளவு இருக்கும், இங்கே ஆம்பூல் ஒரு அளவு இருக்குது. அப்போ நம்ம ஒரே அளவாக அப்படியே எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒரே லெவலாக வெட்டி வச்சுட்டு வெட்டிட்டோம்னா கரெக்டாக 1.5 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அப்படியே வச்சு உள்ளடக்கி அப்படியே முழங்க ஆரம்பித்து அப்படியே தைக்க சொல்லி கிளண்ட்டு சொல்லிட்டோம்னா அப்படியே கரெக்டாக தைச்சிடுவாங்க, சரியாகவும் இருக்கும் அது. சரியா, இப்போ நான் அப்படியே விட்டுறேன், 1.5 இன்ச் விட்டு வெட்டிடுறேன். 1.5 இன்ச் நம்ம வேணால் கூட மார்க் போட்டுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கே ஒரு 1.5, ஏன்னா சைடுக்குலாம் நம்ம 1.5 தான் விடுவோம், அதே 1.5 நான் விடுறேன். இங்கே மட்டும் 1.5 தான் இருக்குது. ஓகே, இந்த 1.5 இன்ச் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னா முழங்கை சரியாக வந்துடும். இப்போ நான் அப்படியே வெட்டிடுறேன். ஆனால் முனங்கை மட்டும் நம்ம எதுக்கும் அளந்து தைக்கும்போது அளந்து தான் தைப்போம்.
ஒரே லெவலா அப்படியே வெட்டிடலாம். இங்க வரும்போது பாடி இருக்கு, பாடி லூஸ்ல மார்க்காத் பண்ணிருப்போம், அதனால அந்த அர்க்காத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்து இங்கே ஆரம்பிக்கும் போது முனங்கை அளவு பார்த்துட்டு 1.5 இன்ச் அப்படியே பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இந்த அளவு. ஏன்னா ஃபுல் கையில் நம்ம கொஞ்சம் கிராஸ் கூட கம்மியானா கொஞ்சம் லூஸ் இருக்குது, இந்த இடத்துல டைட் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல லூஸாக இருக்குது அப்படின்வாங்க. இந்த ஒரு தட்டு மட்டும் நம்ம இப்போ அதுக்கப்புறம் ஜாயின் போட்டுக்கலாம். இந்த ஜாயிண்ட்டு இதுலேருந்தே வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ்லேயே நம்ம இந்த பிட்டு வந்துருக்குல்ல, இதுலேயே ஜாயிண்ட் பீஸ் வெட்டிடலாம். அது ஜாயிண்ட் பீஸையும் எப்படி வெட்டுதுன்றதையும் அவங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ரெண்டையும் சமம் பண்ணிடணும். கீழே வந்து ரெண்டு தட்டும், மேலே ரெண்டு தட்டு இருக்குது, அது கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் சமம் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சேவும் நம்ம இதிலே அப்படி வெட்டிடலாம். ஜாயிண்ட் பீஸு இது ஸ்ட்ரைட் பார்த்துட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட் இருக்குது, அதனால் இதையே வச்சுக்கலாம். இது ஒரிஜினல் ஒரிஜினல் கிளாத்ன்றதுனால அது சொன்ன பீஸ் கேட்க மாட்டேது. அப்படியே ரெண்டு பக்கம் டபுள் சைடு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கம் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இங்கே சென்ட் இவ்வளோ பிடிக்கணும்னா டபுள் குதிராடை வைக்கணும், ஒரு குதிராடை இல்லாமல் டபுள் குதிராடை வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டபுள் குதிராடை வச்சு அப்படியே இந்த ஜாயிண்ட் பீஸ் வெட்டி வச்சிட்டோம்னா தைக்கும் போது அவங்க எடுத்தமாக தைச்சமான்னு வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த கிராஸ் எடுத்துகிட்டு டெய்லருங்க வந்து அப்படியே பிடிச்சாங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு குதிராடை கைடு அளவு அப்படியே பிடிச்சாங்கன்னா சரியாக இருக்கும். நாச்சு பண்ணி வச்சு இதை பிளந்துடலாம். அப்படியே இது அவங்கள வந்து அப்படியே எடுத்து வச்சு தைச்சு ஜாயின் பண்ணி அப்படியே தச்சு திருப்பிக்கோங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பாருங்கள் இப்படியே இப்படியே வச்சு அப்படியே இங்கே ஆரம்பித்து தச்சுட்டு அப்படியே திருப்பினாங்கன்னா கரெக்டாக வந்து உட்காந்துடும். ஓகே.